like I'm floating in. Freak out, I've got to see. முட்டி மோதணும்னா அப்படியே கீழே விழுக வேண்டியதுதான். வா, எப்படி பார்த்தீங்களா, இப்போ பாருங்க எவ்வளோ விவசாயம் போட்டிருக்காங்கண்ணா. நாக்பூர் வழி செம்ம விவசாயம், பாலமும் நல்லா போட்டு இவ்வளோ பக்காவாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் ஐடியா. அலிலாபாத் 121 கிலோமீட்டர்ஸ், நாக்பூர் 315 கிலோமீட்டர்ஸ். பாருங்க ஃபுல்லாக விவசாயம், இதாங்க அழகேவும். இதை தான் நம்ம ஒவ்வொரு ரைடரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும்னு. இந்த மாதிரி பச்சை பசேன்னு இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், வீடியோவும் நல்ல ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கிடைக்கும், நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக சுட்டி போட்டிருக்காங்க, பெருசாக தான் இருக்கா. இதே தான் எங்கள் ஊர்லேயும் சுட்டு போடுவாங்க. ஒரு சுருளுக்கு நான் 100 ரூபா, ஒரு கட்டு 100 ரூபா அப்படின்னு நிறுத்துருவாங்க. நம்மகிட்ட வாங்கிட்டு போய் கிட்ட வந்து ஏக்கர் கணக்கில் பேசிடுவாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், அது தெரிஞ்சதுனால உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சுருள் உங்களுக்கு தெரிஞ்சால் தெரியல, அந்த மக்கை கட்டியிருந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஏக்கர் கணக்கில் பேசிடுவாங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து 5000 ரூபா 6000 ரூபா அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு ஏக்கரில் எப்படியும் ஒரு 30 சுருள் 40 சுருள் வரும். சுருள் ஃபுல்லாமே வந்து ஒரு ரேட்டு போட்டு விட்டுருவாங்க, அவங்க லாபம் வர்ற மாதிரி. திருகுனா பிடிச்சி திருகணும்னா 100 170 போகலாம். பட் நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு எதுவுமே கேட்காதுன்றனால தான் அப்படி 70 80 மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா வந்து நம்ம போகிறத வந்து கரெக்டாக கவர் பண்ணி பேசி போகணுன்றது தான் நம்ம எய்மே. வேகமாக போனோம்னாலே நீ நம்ம பேசுகிறதே தெரியாது, கேட்காது உங்களுக்கு. அதுக்கும் ஏதாச்சும் செட் பண்ணணும். அதை செட் பண்ணாலுமே நம்ம ஏன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போகிறோம். நான் இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களாம் நம்ம ஊரில் வேலை பார்க்குற மாதிரி தான் வேலை பார்க்குறாங்க. சார், இங்கே போரு ரோடு நெட்டுக்கு நெல் தான் போகிற, எவ்வளோ நெல் போரு ரோடு நெட்டுக்கு நல்லா தாண்டா இருக்கு. நானும் ஹைதராபாத்ல இருந்து இங்க நாக்பூர் வரையும் இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கோம்ல, முழுக்க முழுக்க நெல் தான் நிறைய அங்கிட்ட அறுவடை பண்றாங்க. இப்ப இருக்கு நம்ம இருக்க போற ஏரியாவ பேர் வந்து பாத்தீங்கன்னா பல்கொண்டாங்க. பல்கொண்டா தான் இது வந்து, பல்கொண்டாவும் இங்கேயும் நெல் தான். ஸோ ரோடு போட்டுட்டு இருப்பாங்க போல. அதுதான் அப்படியே இருந்தா ஒன் சைடு ரோடை நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க போலங்க. ஐயோ மை காட்னா வண்டி நிற்கிது. ஓ, ஒன் வே ஆகுறதா, உள்ளே ஏறி போயிருமா சல்லுன்னு. இடியோ ஏறி போயிடலாமான்னு பார்த்தேன். லெஃப்ட்லையா,
அவன் மட்டும் சார்ட்னு உரைச்சி விட்ருவான். ஆ ஒரு கீழே இவ்வளோ வீடு இருக்குண்ணு வரும். ஏ இங்கே போலையா எப்படி இருக்குண்டு? ஏதோ கல்லை எடுத்து வந்து அடிக்க வச்ச மாதிரி. இப்போ காற்றடிக்கக்கூடாதுன்றதுக்காக. ஏ பாத்தியா கல் மலை மாதிரியே தெரில, ஏதோ எடுத்து வந்து அடிக்க வச்ச மாதிரி இருக்கு. வீட்டு நெல் தான், எல்லா இடத்துலையும் நெல் தான். வாரணாசி 1026 கிலோமீட்டர், நாக்பூர் 306, ஸ்ரீநகர் 2460 கிலோமீட்டர். ஆ எங்கிட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆதி காலத்தில் இடி விழுந்து ஏதோ நேச்சுரல் எர்த் ஐ இப்படி ஆயிடுச்சா நம்ம தெரியல. எப்படி இருக்குது பாருங்க. த பீப்புள் தோஸ் ஹூ ஆர் சீயிங் வீடியோ அட் திஸ் மொமெண்ட், கைண்ட்லி டெல் மீ ஹவு த திஸ் மவுண்டன் வாஸ் ப்ரோக்கன் டு தீஸ் மச் ஆஃப் பீசஸ். பர்சன் ஹூ இஸ் சீயிங் ஃப்ரம் நாக்பூர் ஆர் ரைட் நவ் ஐ டோன்ட் நோ த நேம் ஆஃப் திஸ் பிளேஸ். இங்கே போகிற மார்க்கெட்ரா, நம்ம ஊர் மார்க்கெட் எனக்கா. கைண்ட்லி டெல் மீ ஹவு திஸ் ராக்ஸ் ஆர் ப்ரோக்கன் இன் டு தீஸ் மச் ஆஃப் பீசஸ். ஓகே ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் வந்து தெரியாது. அதனால் வந்து ஏதோ ஒரு வாய்ப்பில் இங்கே இருக்கிறவங்க பார்க்குறவங்க ஏதாச்சும் ஒரு இந்த வீடியோவை வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் பேசுகிறத மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லை, 98% ஒரு 2% பார்க்குறதுக்கு வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதை சொல்லுவாங்களே, ஓ இதனால தான் ப்ரோ அப்படின்னு. அதனால் லைட் லைட்டாக அப்பப்போ இங்கிலீஷ் ஆட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:48 ஆச்சுங்க. இன்னும் ஒரு 6 மணிக்கெலாம் இருட்டிடும், அப்புறம் வீடியோவே நம்மளால் எடுக்க முடியாது, பார்த்துக்கலாம். அப்புறம் நைட் ரைடு தான். கம்ஜால் டோல் பிளஸா, கம்ஜாலுங்க. எலெக்ஷன் இது நடக்குதுல்ல, அதனால் இங்கே எலெக்ஷன் நடக்குதுல்ல, அதனால் இந்த செக் பண்ணுறாங்க. கம்ஜால் டோல் பிளாசாவை தாண்டி போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் ஃபாரஸ்ட்டு அப்படியே நல்ல வந்து ரோடு, மேலே ஏதோ பில்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், கரண்ட் ஒயர்லாம் போட்டிருக்காங்க ரெண்டு பக்கமே. ஏதோ பைப்பு போகுதுங்க இந்த சைடு, ஏதோ தண்ணி பைப்பு மாதிரி. இங்கே பாருங்களேன், போதா ஏதோ பைப்பு போகுது, வாட்டர் சேனல் போகும் போல். இந்த மாதிரி ஊர் இருக்கு, அடுக்கீழ இருந்தா இந்த மாதிரி ஓட்டு வீடா வந்து குட்டி குட்டி வீடா குட்டி குட்டி வீடா இருக்குங்க. ஒரு கிட்டி பயமா ஆடு மாடு வச்சு ஓட்டி போயிருங்க. வீடெல்லாம் பாருங்க சார், காலனி வீடு மாதிரிங்க. எப்படி இருக்கு பாருங்க, ஒரு ஓட்டு வீடு தான், பில்டிங் ஒன்று கூட பார்க்க முடியல பாருங்க. அதுவுமே சின்ன ஸ்ட்ரிப்பாக தான் இருக்கு. இப்போ பாருங்கிட்டு வறட்சியாக இருக்கு. இது மட்டும் பச்சைப்பதே இருந்துச்சுன்னா தரமாக இருக்கும். நம்ம ரைடுக்கே எதிர்பார்க்கறது நாக்பூர் ரோடு மேலே வேற லெவலு, தரமாக இருக்கு. ரைடர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூர் ரோட்டில் ஒரு வாட்டியாவது ரைட் பண்ணணும். நம்ம ஊர் வண்டி மாதிரியே போதுவாங்க கருதற்கு வந்து. பொரிட்டிக்கல்ன்ற ஒரு ஏரியாவை தாண்டி வந்துருக்குங்க. கீழே அங்கே வரல, ஆற்று தண்ணியே இல்லை. இன்னும் வேடிக்கை பார்க்குறியா, நம்மளும் பாட்டு போ. தண்ணி இல்லைங்க வேறு. வீடு ஃபுல்லாக கொஞ்சம் வறட்சியாக தாங்க இருக்கு, தாபா மாதிரி இருக்கு. லாரிலாம் நிப்பாட்டுவாங்க போலங்க. இங்கே பாருங்க தாபா, ஆட்டு சந்தை. ஆடாக இருக்கா இறக்குறாங்க, ஆடு இருக்காங்க, ஆட்டு சந்தை இருக்கும்போது இங்கே ஃபுல்லாக ஆடாக இறக்குறாங்க. ஐயோ பெட்ரோல் வேறு 2 பாயிண்ட் தாங்க இருக்குது. அதிலாபாத் இன்னும் 48 கிலோமீட்டர் போகும். கீழே ஊர் வழியாக கூட வந்துருக்கலாம். வேஸ்லின் வாங்கணும்னு இல்லை, வாங்கிறியா வேஸ்லின்? அதான் கீழே போனால் தான் தெரியும், நம்ம மேலே வந்துட்டோம். இந்த அதில் போய் போகும். பெட்ரோல் பல்க் எங்கே இருக்குன்னு கேட்கணுமாடா. இறக்குமா? டீ எங்கடா இருக்கு? டீ காஃபி இந்தா பக்கத்துலேயே.
யூடியூப் எவ்வளோன்னு தெரியலையே. இங்கே ஒட்டினா என்ன ரேட் கேட்குறியான்னு தெரியலையே. போய் டீ குடி. எவ்வளோ தூரத்தில்? சரி ஓகே போட்டுக்கலாம். இங்கேயே பெட்ரோல் வச்சுருக்காங்கடா. இந்த இருக்கு பாரு, கலப்படம் இருக்காது, ரேட்டு கூட சொல்லுவாங்க. பார்த்தோன்னு வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டீ ஸ்டாப் மாதிரி எடுத்துருந்தது. உதரெலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு மாதிரி பனிக்கட்டு மாதிரி. ரேணிகொண்டாவில் இருக்குங்க சார். ரேணிகொண்டாவில் ப்ரோ தான் நம்ம சூப்பர் டீ போடுங்க சார், நல்லா டீசெண்டாக அப்படி கழுவி. மராபா டீ ஷாப் வெற்றிக்கலாம். இங்க வரையும் தெரிஞ்சிருக்கு வெற்றி கழகம் ஃபிக்ஸ்டு. ரேணிகொண்டாலேருந்து கிளம்பிட்டோம். ஓகேங்க, நானேமா ஒன்றுமே தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இருட்டு வேறையா, அதனால் எதுவுமே தெரியாது. ஏன்னா நீ இதில் காட்டுறதுக்கு ஒன்று இருக்கா, ஆனால் சூப்பர் ஏரியாங்க நாக்பூர் ஏரியா. அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எல்லாம் செம்மையான ஏரியா. மக்களுமே இங்கே நான் தான் தெலுங்கானா மக்களுமே நம்மளாம் நல்லா பேசுகிறாங்க. ஜிபேர்ல எஸ் ஜிபே இங்கே 111 ரூபா ஒரு லிட்டருங்க. ஆ நார்மல் பெட்ரோல், நார்மல் 110. ஆ நார்மல் பெட்ரோல் இனி நார்மல் பெட்ரோல் ஃபுல் டேங்க். ஃபுல் டேங்க். ஏய் எனக்கு ஹிந்தி சொல்லி தர, என்னடா சொல்லணும்? நார்மல் பெட்ரோல் ஃபுல் டேங்க் கேட்டுவா லேத்துவா ஃபுல் ஃபுல் டேங்க் இதர்தோ இதர்தோ காது. ஆ ஃபுல் டேங்க் தோ. ஆ ரைட் ஓகே. நான் சொல்லணும், நானும் கற்றுக்கணும்ல. எல்லாத்திலையும் நீயே பெர்ஃபார்ம் பண்ணேன்னா நான் என்னை பெர்ஃபார்ம் பண்ணுறது ப்ரோ? கேன் வி ஸ்டே இன் யுவர் பல்க்கு நைட்? ஆ நைட் ஸ்டே. ஆ தேங்க்யூ தேங்க்யூ. வி ஆர் கோயிங் டு நாக்பூர். நாக்பூர் ஆன் த வே வி ஹாவ் டு ஸ்டே. எத்தனை லிட்டர் அடிக்குது? தமிழ்நாடு ப்ரோ. ம் சப்ஸ்கிரைப் கரோ திஸ் ஐடி மேக் தினேஷ். மேக் மேக் எம்ஏசிகே டிஏஎன்இஎஸ் கழிச்சு யாரும் இல்லையில பின்னாடி. அப்படியா? ஆக்ரோபோவி பட் நோ சவுண்டு. டிபிக்ஸ்டு டிபி கிளர். இஃப் வி ரிமூவ் டிபி கிளர் இட் வில் கால் ஹோல் வில்லேஜ். ஓ சேம் பைக் யூ ஹேவிங். சூப்பர் ப்ரோ. 228 கிலோமீட்டர்ஸ் நாக்பூர். நாக்பூருக்கு என்ன 278 கிலோமீட்டர், ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டிட்டு ஒரு 50 கிலோமீட்டர் முன்னாடி வந்து ஒரு ரெஸ்ட் ஓடணும். அந்த ரெஸ்ட்டை விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும். நாக்பூருக்கு கொஞ்சம் ஒரு 150 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோ ரோடு வந்து அவ்வளோ மோசமாக இருக்குங்க. எப்பா சாமி டம்மு 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 டம்னு அடிச்சிருச்சு முழுக்க முழுக்க. அதனால தான் வந்து அப்படியே ஒரு இடத்துல ஒரு சின்ன தாவா மாதிரி அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டியை வந்து நிப்பாட்டிட்டேன். வண்டி நிப்பாட்டிட்டு வந்து பார்த்தா அங்கே உங்ககிட்ட கேட்டதோ ஸ்டே பண்ணவா நான், ஸோ ஸ்டே பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். நாங்கள் எங்கே இருந்து கேட்டால் நாக்பூர் வரையுமே அந்த ரோடு வந்து அப்படி தான் இருக்கும், அப்படியே மேடு பள்ளமாக இருக்கும். நான் காலையில் உங்களுக்கு காட்டுறேன். அனேமா இந்த விலாக் வந்து இதோட வந்து எண்ட் ஆயிருந்தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அவ்வளோதாங்க. ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாவாலி அப்படி வந்து தங்கிட்டாங்க சார். அவங்ககிட்டையும் கேட்டோம், சரி ஓகே தங்கிக்கிட்டாங்க.
சரிங்களா. அதனால் வந்து ஏன்னா வந்து ரோடு வந்து ரொம்ப மோசங்க அங்கே, அந்த தாண்டி கொஞ்சம் தூரம் நாக்பூர் கிட்ட போகும்போது ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து ரோடு வந்து அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ மேடு பள்ளமாக இருக்குது, நைட் நேரம் வரையா நம்மளுக்கும் சேஃப் இல்லை, வண்டிக்கும் சேஃப் இல்லை அப்படின்றக்கா அப்படியே வந்து வண்டியை வந்து நிப்பாட்டியாச்சு. சரிங்களா. நான் வந்து நிறைய அப்டக்கல்ஸை தாண்டி தான் வந்து இந்த லடாக் ரைடவே நம்ம வந்து போட்டு போயிட்டுருக்கோம். சரிங்களா. அதனால் வந்து சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க. இதையும் நிறைய இதை தாண்டி வீடியோலாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துக்கிட்டு வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். உங்கள் சப்போர்ட்டை மட்டும் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருங்க. ஓகேவா. அண்ட் தென் வைஃப் இன் தி நெக்ஸ்ட் டாட்டா பாபா. சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.